கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதாக நம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறினவே, சுதனருள் புரிந்தனவே. சுத்தர்களாய் மாறிடவே, சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதராதே, விசுவாசி விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாச
மகிமைக்கு பாத்திரரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா எங்களை ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்நாள் வரையும் தாங்கி வழிநடத்தி வந்தீங்களே ராஜா அந்த எல்லா எல்லைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே எங்களை தெரிந்தெடுத்து வந்தீங்களே ராஜா எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தீங்களே ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே நன்மை ஒன்றும் என்னிலே இல்லையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே நன்மை பேனா
ஒரு நோக்கி சொல்லுவோமே. தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தீங்களே ராஜா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை ஆண்டவரே, இருந்தாலும் எங்களை அழகாக தேர்ந்தெடுத்து உம்முடைய அன்பினால் அணைத்து ராஜா இந்நாள் வரையும் காத்து வரீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தகுதியற்ற பாத்திரம் நாங்கள் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தினீங்களே ராஜா, உதவாத எங்களை ஆண்டவரப்பா உமக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்றினீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களை உதாசீனப்படுத்தின போது ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க அழகாக அன்போடு அணைத்துக் கொண்டீங்களே ஆண்டவரே. மகளே நீ வேணும், மகளே நீ வேணும் என்று அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்தீங்களே ஆண்டவரே. அந்த எல்லைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்களால வாழவே முடியாது ராஜா, எங்க கூடையே இருங்க அப்பா, எங்கள் கரங்களை விட்டு விலகிறாதீங்க ஆண்டவரே, எங்க கூடையே இருங்க ஆண்டவரே, எங்க கூடையே இருங்க அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா யோசுவாவோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதீங்க ராஜா, எங்களை விட்டு விலகிறாதீங்க ஆண்டவரே, எங்களால நிலை நிற்க முடியாது அப்பா, எங்க கூட இருங்க ஆண்டவரே.
என்னால வாழ முடியாது ராஜா, உங்க கிருபை இல்லைன்னு ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்க முடியாது. ஆண்டவரே உங்க கிருபை இல்லைன்னு ஆண்டவரே எப்பயோ நாங்கள் மரித்து போயிருப்போம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நாங்கள் நிற்கிற ராஜா, உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துக்கத்திலையும் எங்களுடைய துயரத்திலையும் எங்களுடைய வேதனையும் எப்பயோ மறித்திருப்போம் ஆண்டவரே. ஆனா நீங்க கொடுத்த கிருபையினால நீங்க கொடுத்த கிருபையினால நாங்கள் இருக்கிற ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய கிருபையினால நான் இருக்கிறேன், அவருடைய கிருபையினால நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லைன்னு ஆண்டவரே என்னால வாழ முடியாது ராஜா. உங்க கிருபை இல்லைன்னு ஆண்டவரே எனக்கு நிற்க பலன் இல்லப்பா. உங்க கிருபையினால நான் நிற்கிற ஆண்டவரே, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்க கிருபைகளை தாங்குகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சீதம் ஒன்றும் இல்லையப்பா. விசுவாசத்தோடு தண்ணீரை கடந்து வந்தோ போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுமே எங்கள் தேவனே ராஜானே, நாங்கள் போற்றி பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
நம்மை உட்காரலாம். வார்த்தைக்கு நேரம் நம்ம திருப்பலாம். அதற்கு அப்புறமாக சுத்ரோ ராஜதுரன் ஒரு பாடல் பாடுவாங்க. சுத்ரோ பாடலுக்கு அப்புறமா நம்ம சில செப குறிப்புகளுக்காக நம்ம செபிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஃபுல்லா அந்த 5 அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த 5 அதிகாரத்தில் நீங்க 5 அதிகாரமே நமக்கு ஒரு நபர் ஞாபகத்துக்கு வருவாங்க. யார் ஞாபகத்துக்கு வர்றா? யோவான். வேற யாரு? இல்ல, யோவான் 5 அதிகாரத்தில் 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பத்தி தான் அந்த அதிகாரம் முழுத நிச்சயம் போடுறோம். அல்லேலூயா. 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன். சரி, இப்ப நம்ம இந்த அதிகாரத்தை நிச்சயம் போறோம், தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை மூணா நான் பிரிச்சிருக்கிறேன். ஒண்ணு, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய சுபாவம் அதுல எப்படி காணப்படுகிறது. அதே போல இந்த மனுஷன் 38 வருஷமா ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன், தே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது. அதுக்கப்புறமாக புறம்பானவர்கள், இந்த உலகத்தார் எப்படி நம்மளை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்புள்ள சூழ்நிலை, சூழல், இதெல்லாம் நம்ம நினைச்சு போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, முதலாவது இந்த அதிகாரம் வந்து எழுதப்பட்ட காலம் வந்து எந்த காலம்னா, ஏறுவதுடைய காலம். ஏறுவதுடைய காலம் வந்து ரொம்ப பொல்லாத காலம். கிறிஸ்தவர்களுக்கு அது வந்து பொற்காலம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிற காலம். அதனால தான் இயேசுவே பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியங்களை ரகசியமாக தான் செய்வார். அவர் வெளியரங்கமாய் தென்படாமல் அந்தரங்கமாய் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா வெளியரங்கமாக செயல்பட்டால் ஊழியம் தடைபட்டுரும். நம்ம செய்ய வேண்டிய ஊழியனை செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னு சொல்லி கருத்தில் கொண்டு எப்படி தான் செயல்பட்டார். அல்லேலூயா. நல்ல ஞானமாக இந்த சூழ்நிலையை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த ஏறுவது வந்து ரொம்ப கொடியவர். அவர் எது எப்படின்னா, அவருக்கு விரோதமாக அல்லது யாராவது ஒரு ஆள் ரொம்ப மகிமைப்படுத்தப்படுறாங்க, ஒரு ஆள் உயர்த்தப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன செஞ்சிருவான், கொண்டு போட்டுருவான். இப்போ இவங்க இவர் அற்புதம் செஞ்சால் யாரை உடனே என்ன சொல்லுவாங்க, இயேசு இப்படி அற்புதம் செஞ்சார், அப்படி செஞ்சார், என்ன செஞ்சுருவாங்க, சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா காரியங்கள் என்ன செய்தான். அல்லேலூயா. இது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த இது வேண்டாம், தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ரகசியமாகவே செய்வார். இதுலேயும் கூட நீங்கள் சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு ஏறவதுடைய காலம், ஒரு துன்பத்தை அனுபவிக்கிற காலம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் பாரம்பரியத்துக்காக வாழ்கின்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவருடைய சூழ்நிலை எப்போ இருக்கு, பாரம்பரியங்களுக்காக வாழ்கின்ற ஒரு கூட்டம். பாருங்க 5 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்க, 5:10. இது ஓய்வு நாளாக இருக்கிறத இன்னைக்கு நீ எடுத்து போடுறது நியாயம் இல்லை. அவன் சுகமானது அவனுக்கு பெரிய சந்தோஷம். இவனுக்கு என்னது தப்பா, ஓய்வு நாளில் சுகமாயிட்டாங்க. ஏன்டா அவன் இத்தனை வருஷமா 38 வருஷமா சுகவீனமாக கிடந்தான், அது பெருசு இல்லை. இவன் என்னன்னு இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், சுகமாயிட்டான். பாருங்க, சில பாரம்பரியத்தை ஓய்வு நாளை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், நாளுக்காக ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்கலை, மனுஷனுக்காகத்தான் நாளை உருவாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன செய்ய, நாளை முக்கியப்படுத்திக்கிட்டு இந்த நாள் தான் அந்த நாள் தான் அப்படி இல்லை. நாள் வந்து மனுஷனுக்காகத்தான் நாளை உருவாக்கினார், நாளுக்காக மனுஷன் உருவாக்கலை. அல்லேலூயா. அவங்க எதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓய்வு நாள், ஓய்வு நாள் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உலகம் நிறையா என்ன செய்யுது, பாரம்பரியங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து கலர் சட்டை போடக்கூடாது, நீங்கள் வந்து நகை அணிவியக்கூடாது, நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, கலர் சேலை கொடுத்தக்கூடாது, இப்படி இருக்கணுமே, நீங்களாம் இப்படி அப்படியே என்ன செய்தாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தேவையில்லை. அல்லேலூயா. ஆமே, கலர் சேலை கொடுத்ததுனாலையோ அல்லது கலர் சட்டையை போடுறதுனாலையோ அல்லது நீங்கள் சொத்துட்டு நீங்கள் செருப்பு போட்டு நடந்துட்டாலோ அல்லது இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. இன்னைக்கு சில பாரம்பரியங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் சில சபைகள் எப்படின்னா பாரம்பரியங்கள் இருக்குன்னா, பகலில் என்ன செய்ய மாட்டாங்க, திருவந்து கொடுக்க மாட்டாங்க, நைட்டு தான் நெசிவாங்க. ஏன்னா இயேசு ராத்திரி தான் கொடுத்தாரு, அதனால அதை ராப்போச்சனும், அது ராத்திரி தான் அதை செய்யணும். அப்படி சில சபையில் அனுசரிச்சுட்டு தான் வராங்க. அது எனக்கு தெரியல, சில சபையில் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை. அன்று ராத்திரி தான் அதை அனுசரிக்கணுமா? அதில் வசனம் போட்டிருக்கு, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். பகல் நேரத்தில் இருந்தாங்க, மத்தியானத்தில், இரவு நேரத்தில், எப்போதும் அப்பம் விட்டு என்ன பண்ணாங்க. ஏங்க, அது நைட்டு போல தான் புசிக்கன்னு எனக்கு கிடையாது. ராத்திரி அவர் ராத்திரி கொடுத்தாரு. ஆனால் சீசர்கள் பிக்கும் போதெல்லாம் எப்படி தான் கொடுத்தாங்க,
பகல்ல வீடுகள் தோறும் பகல்ல அவங்காட்டுக்கு அப்பம் போட்டு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெருசு காரியம் இல்லை. அதை நீங்க அந்த அப்பம் பிசிக்கும் போதும் அந்த பானம் பண்ணும் போதும் இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இது எனக்காக அடிக்கப்பட்ட, அதை நினைவு கூர்ந்து என்ன செய்யுங்க, அது செய்யுங்க, பரிசுத்தத்தோடு அதை ஆசரிங்க. அதுதான் தேவன் விரும்புகிறது. பாரம்பரியங்களை என்ன செஞ்சிருக்க கூடாது, படிச்சுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. பாரம்பரியங்கள் சூழ்ந்த காலம், இயேசு இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது எப்படிப்பட்ட கால சூழ்நிலை, ஒரு பாரம்பரியங்களா இருக்கு நிறைய. அன்னைக்கு இருந்த மாதிரி தானே இன்னைக்கும் அப்படி என்ன செய்யுது, இன்னைக்கு நிறைய பாரம்பரிய கட்டுகள் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கும் இந்த பாரம்பரியம் என்ன செஞ்சுதான் இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கு. பிற சில ஆட்களை பாருங்க, ஆண்டவர் அறியாத சமுதாயத்திலிருந்து திரும்ப இயேசு கிறிஸ்து அறிந்து உள்ள வந்துட்டாங்க, தெய்வம் மாறிடுச்சு. ஆனா சமயங்கள் ஒன்னும் என்ன செய்யல, சடங்காச்சாரங்கள் என்ன செய்யல, மாறல. அங்கே வச்ச மாதிரி இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் பத்திரிக்கையில் என்ன பண்ணுறாங்க, சுற்றிலும் மஞ்சள் அப்படியே மஞ்சள் அப்படி அப்பிட்டு ஒரு போட்டு என்ன செய்தாங்க. சில பத்திரிக்கை பார்க்குறேன், கிறிஸ்துவ பத்திரிக்கை தான், கிறிஸ்துவ கல்யாணம் தான், ஆனால் என்னத்தை வச்சிருக்கிறாங்க, இன்னும் அதை வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் கர்த்தருக்கு அது பார்த்துக்கிட்டாங்க, அந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ன பண்ணிக்கிறாங்க, போடுதாங்க, அதையும் என்ன பண்ணிக்கிட்டுதாங்க. ஏ காலண்டர், அதுக்குன்னே சில காலண்டர் வச்சுருப்பாங்க, அந்த காலண்டரை பிறட்டு என்ன செய்வாங்க, என்னைக்கு நல்ல நாளாக அன்னைக்கு சுகமுகூர்த்தம் போட்டிருக்கு. அன்னைக்கு நான் என்ன செய்வேன்னா, கிறிஸ்தவ கல்யாணம் வைக்கும் போதெல்லாம் தேதியை பார்ப்பேன், அன்னைக்கு சுகமுகூர்த்தம் போட்டுருந்துச்சுன்னா என் மனசில் பிக்ஸ் ஆயிரும், என்ன என்ன வந்துடும், இவங்க அதை பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க, நம்மகிட்ட சொல்லுதாங்க, நான் பார்க்கல, ஐயா நாங்களாம் வச்சோம்னு எனக்கு தெரியுது. அது என்ன நாளில் வச்சுருக்காங்க, ஏன் அதுக்கு அடுத்த நாள் கறி நாள் இருக்கு, அன்னைக்கு வைக்க வேண்டியதுன்னு, ஏன் கறி நாளில் வைக்கக்கூடாதா. அல்லேலூயா. எங்கள் பாஸ்ட்டு திருமணம் முடித்த நாள் வந்து கறி நாள், கறி நாளில் திரும்ப முடிச்சு என்ன பண்ணாரு தெரியுமா, கறி நாள்லாம் கறியும் சோறும் போடணும்னு சொல்லி கறிஞ்சோறும் போட்டார் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. ஆமென். நல்லா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பிள்ளைங்க பிறந்திருக்காங்க, சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, நல்லா தான் இருக்குது. என்ன என்ன ஏற்றுக்கிட்டீங்களா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அப்படி சூழ்நிலை, இன்னைக்கு அப்படி தான் பாரம்பரியங்கள் நிறைய பேர் என்ன செய்யுது, அதை விட்டு வெளியே வந்தாலும் உள்ள பாரம்பரியம் என்ன செய்யுது. இன்னும் சில பேர் விளக்கு போட்டேன், ரைட்டு போட்டேன், இன்னும் சம்பளத்தை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆண்டோட பிள்ளையாக மாறி இருக்கீங்க, இன்னும் உள்ளே என்னதான் இருக்குது, திடீர்னு ரைட்டு எரிஞ்ச மறு நிமிஷமே தெய்வமேனு கிடுதீங்க. நான் சொல்கிறேன், வெளிச்சத்தை தந்த ஆண்டவரை சேவிக்கணுமே ஒழிய வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏ, இது வெளிச்சத்தை உருவாக்கினவர், இது வெளிச்சத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன், ஆனால் அந்த அதை ஞானத்தை கொடுத்தவர் ஆண்டவர், அவர் ஆதி முதற் கொண்டு வெளிச்சமாக இருக்கிறாரு, ஒளியாக இருக்கிறாரு, அவரைத்தான் நம்ம தொழுது கொள்ளணும். இதை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் நிறைய நான் நிறையா பார்த்துருக்கேன், சிலது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆமாம், நான் சொல்கிறேன், படைச்சவரை கும்பிடுங்க, தேவனை தேடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இப்போ பாருங்கள், இந்த சூழ்நிலை மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். இந்த ஐந்தாம் அதிகாரம் முதல் சூழ்நிலை எப்படின்னா, ஏரோதுடைய காலம், ஒரு பொல்லாத காலத்தில் தான் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தை துவங்குகிறார். அதுக்கப்புறம் பாரம்பரியமாய் வாழ்கின்ற ஜனங்கள் மத்தியில் தான் ஊழியத்தை என்ன செய்கிறார், செய்கிறார். சரி, அது நடுவிலையும் ஒரு கர்த்தருக்காக நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. எவ்வளவு பாரம்பரியங்களை பார்த்தாலும் அது நடுவிலும் கர்த்தருக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எனக்கும் கிடைக்க, நமக்கு அவங்களுக்கு கிடைக்காத சலாக்கி, நமக்கு ஒரு பெரிய சலாக்கி என்னன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான சனங்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான 140 கோடி பேர் பெயிருச்சு, ஆனால் அதில் உங்களையும் என்னையும் மட்டும் ஆண்டு அவருக்காக என்ன பண்ணியிருக்காரு, பிரித்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இது எனக்கு வேணும்னு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம விசேஷமானவங்க, நம்புறீங்களா. அல்லேலூயா. ஆமேன். கரையில் ஒரு மீனை பிடிச்சி கரையில் இழுத்து வச்சு அதில் பெஸ்டான மீனாக பார்த்து பார்த்து பிறக்கிறது போல, கரெக்டாக நம்ம பெஸ்டான மீனாக இல்லை, நம்ம ஒஸ்டான மீனாக தான் கிடந்தோம். அந்த மீனை பிடிச்சி வச்சு பெஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாரு, மாற்றிக்கிட்டாரு. அல்லேலூயா. சரி, இப்போ நான் வர்றேன், அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் பார்ப்போம். 5 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. சரி, 38 வருஷமா அங்க வியாதியஸ்தமா ஒருத்தர் என்ன பண்ணா கிடக்குறான். இவனுக்கு அந்த குளத்துடைய மகிமை என்னன்னா, அந்த குளத்துல வந்து ஒரு தேவதூதன் வந்து என்ன செய்வான், தண்ணியை கலக்குவான். தண்ணியை கலக்கிட்டா அந்த நேரத்துல யாரு உள்ள விழுந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நெசையிரும், சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இந்த தண்ணீருக்காக என்ன பண்ணுறான், எப்போ கலக்கப்படணும் காத்துக்கிட்டே இருக்கிறான். 38 வருஷம் என்ன பண்ணியிருக்கான், காத்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கலங்கிறோம், நாளைக்கு கலங்கிறோம், நாளான்னைக்கு கலங்கிறோம், எப்படி ஒரு தடவை கலங்கிறோம். ஆமேன். எனக்கு நான் அதை சிந்திக்கும் முதல்ல நிறைய யோசனை வரும். சரி, தண்ணி கலங்குதுன்னு சொல்லி திடீர்னு
ஒரு யாரோ ஒரு கல்ல தூக்கி உள்ள போட்டாங்க. தமால் உள்ளா அடுத்த கட்ட நினைஞ்சிருவாங்க நாலஞ்சு பேர். நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அது உள்ள உள்ள என்ன ஆயிரும், சுகமாயிருவான். அல்லேலூயா. உள்ள ஒரு சத்தம் கேக்கு கலக்குற மாதிரி உள்ளதுட்டு என்ன செய்யுது, ஒரு குருவி அல்லது ஒரு குருவி உள்ள இறங்கி போகுது. அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் எங்க தான் செய்வோம், உள்ள இறங்குறதுக்கு ரெடியா என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. இவன் அப்படி 38 வருஷமா என்ன பண்றான், காத்திருக்கிறான். அல்லேலூயா. இருக்கிறதுலே அதிகமாய் காத்திருந்த மனுஷன்னா இந்த மனுஷனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆப்ரஹாம் கூட 25 ஆண்டுகள் தான் குழந்தைக்காக என்ன பண்ணாரு, காத்திருந்தாரு. ஆனா இவன் அதையும் தாண்டி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 38 வருஷம் எப்படியும் கர்த்தர் என்ன செய்வார். என்னைய ரெண்டு வகையான திருப்தி இருக்குங்க. ஒரு திருப்தி சொல்கிறேன், ரெண்டு வகையான திருப்தி இருக்குது. ஒன்று, ஒரு திருப்தி எப்படின்னா காரியங்கள் சரியாக முடிஞ்சிருச்சுன்னா ஒரு திருப்தி உண்டாகும். காரியங்கள்லாம் சரியாக ஆயிடுச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாரு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னு இருக்கு. சரி, அந்த 5 அப்பம் 2 மீனில் ஒரு 5000 பேரில் 2500 பேர் சாப்பிட்ருக்கான், 2500 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கலவன் என்ன சொல்லுவான், நீ கொஞ்சம் குறையாக சாப்பிட்ருக்கலாம்டா, நாங்களும் எல்லாம் சேர்ந்து நெஞ்சிருப்போம், கிடைக்கணும் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டேன், காலி வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ள நினைஞ்சிருக்கும், வாக்குவாதம் வந்திருக்கும், சண்டை வந்திருக்கும், அங்கே திருப்தி இல்லாமல் செய்ய போயிருக்கும். சில காரியங்கள் நிறைவேறும் பொழுது திருப்தி உண்டாகுது, ஒன்று. ரெண்டாவது, காரியங்கள் நிறைவேறவே செய்யலை ஆனால் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு திருப்தியிலே வாழ்கிறான். அல்லேலூயா. அந்த திருப்தி தான் நமக்கு. நீங்கள் எந்த திருப்தியில் இருக்க போகிறீங்க, காரியம் நிறைவேற்றினதுக்கப்புறம் நான் திருப்தி அடைஞ்சிக்கிறது ஐயா அப்படின்னு அதுவரையும் திருப்தி இல்லாமலே இருக்க போறீங்களா, இல்லை கர்த்தர் என் காரியத்தை எல்லாம் முடிப்பார், அந்த காரிய பிரச்சனைகளை கர்த்தரையே நம்பி திருப்தியோடு வாழ போறீங்களா. அல்லேலூயா. பிரச்சனைகளில் கர்த்தரை நம்பி திருப்தியோடு என்ன செய்யணும், வாழணும். இன்னும் காரியம் நடக்கலைங்க, ஆனாலும் கர்த்தர் நடத்துவார்னு நான் என்ன செய்கிறேன், திருப்தியாக வாழ்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து திருப்தியாக இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். பாருங்கள், இவன் 38 வருஷமாக அங்கே என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான், காத்துக்கிட்டே இருக்கான். அது எப்படி காத்திருந்தாலும் என்னால் விவரிக்க முடியல. அல்லேலூயா. சரி, அப்படி காத்திருக்கிறான். அதுக்கப்புறம் 5:7 ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது அந்த குளத்துக்குள்ள என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. பாருங்க, இப்ப ஆண்டவர் வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கும் இவன் சொன்ன பதிலுக்கும் வித்தியாசம் தெரியும். பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீ சுகமடைய விரும்புகிறாயா. ஏன்னா ஏன் அந்த கேள்வியை கேட்குறான்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆ, இவன் என்னுடைய இவனுடைய என்ன என்னென்னா, ரொம்ப நாள் வியாதிஸ்தன்னா சுகமடைய விரும்ப மாட்டாங்க. சிலருக்கு அதுவே வாழ்ந்து பழகிடும். சில பேர் பாருங்கள், இனிமேல் எனக்கு சுகம்லாம் வேண்டாங்க, இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக உணவு கிடச்சி ஒழுங்காக சாப்பிட்டு இருந்து போனால் போதும், எனக்கு இடம் மட்டும் நல்லா கிடச்சா போதும், சுகத்தை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு, 38 வருஷமாக கை கால் நடக்க முடியாமல் கிடக்கு, இனிமேல் நீங்கள் சரியாகன்னு நீங்கள் விரும்புவீங்களா, உங்கள் மனசு என்ன இதில் அட்டாக் ஆகிருக்கும், இனிமேல் இது சரியே ஆகாது, அவ்வளோதான் இருக்கிற காலங்கள் அப்படியே நெஞ்சிருதேன் போக்கிருதேன் அப்படி தான் நெஞ்சிட்டு இருப்போம் இருந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பாருங்கள், இவர் கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா. சில ஆளுகளுக்கு சில நேரத்தில் எங்கள் ஒரு இடத்துல ஒரு ஜோமனை போகிறோம், ஒரு அம்மாவுக்கு என்ன செய்தோம்னா அவங்களுக்கு சரீரத்தில் சில பிளவினம் இருக்குது, அந்த பிளவினத்துக்காக நாங்கள் ஜோமன்றோம். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சுகம் ஆகலை. அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப அவங்களை ஜோம் பண்ணுறோம், அவங்க சரியாகலை சரியாகலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இப்படி கேளு, நீங்கள் சுகமடைய விரும்புகிறீங்களான்னு கேளு அப்படிங்கிறாரு. அப்போ உடனே, நீங்கள் சுகமாகன்னு விரும்புகிறீங்களாமா அப்படின்னு கேட்குறா, நான் விரும்பலையா அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் இவ்வளோ நேரம் போராடினோம்னு இருக்க வேண்டாம், மூச்சு மூட்டை என்ன செஞ்சுருக்க வேண்டாம், சோம் பண்ணியிருக்க வேண்டாமே, நான் வேற போராடினேன், இந்த அம்மா சுகமடைய என்ன செய்யலை, என்னென்னா இப்போ தான் என்னை நல்லா நேசிக்கிறாங்க ஐயா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா தான் டீயை கொண்டாந்து ஒழுங்காக கொடுக்குறாங்க, சாப்பாடு ஒழுங்காக என்ன செய்யுது, கிடைக்கி வயசாகி பிடிச்சி வரங்க அந்த அம்மாவுக்கு, அதனால என்ன செய்தாங்க, இது வரைக்கும் என்ன என்ன செய்யல, டீ கொண்டாந்து கொடுக்கல, கொஞ்சம் நான் படுத்தது என்ன செய்தாங்க, கொண்டாந்து கொடு, இப்படியே கடைசி வரைக்கும் கிடைச்சா போதுமியா, நான் சுகமாயிட்டேன் நீயே போட்டு குடிச்சிக்கணும்னு என்ன செஞ்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அது சுகமாகாது. அதுதான் ஆண்டர் கேட்குறாரு, நீ சுகமாகனு விரும்புகிறாயா அப்படி கேட்குறா. இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆ விரும்புகிற ஆண்டவரேன்னு இருக்கணும், இல்லை இல்லைன்னு இருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், தண்ணி கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு என்ன செய்யலை. இவர் கேட்ட கேள்விக்கும் அவன் சொல்கிற பதிலுக்கும் என்ன இருக்குது, இப்போ பாருங்கள், சில பேர் என்னென்னா எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்படி தான் அற்புதம் செய்யணும் ஆண்டவர், இந்த தண்ணீரில் தான் எனக்கு அற்புதம் செய்யணும், தொட்டலாம் என்ன செய்யக்கூடாது. இவன் என்ன பூரா எங்கே தான் இருக்குது, தண்ணி கலக்கப்படணும், நான் உள்ளே என்னை கொண்டு போய் விட்டுறணும். ஆண்டவர் எதுக்கு எதிர்பார்க்குறான்,
ஆண்டவரே இந்த தண்ணி கலக்கும் போது என்னை கொண்டு இணைஞ்சிருங்க, ஏ உள்ள விடவே வேண்டாம்ப்பா, அவர் நிக்கிறவர் தண்ணிக்குள்ள போகவே வேண்டாம் நினைச்சுவாரு, சுகமாக்குவாரா? அப்படிப்பட்டது யாருக்கு இல்லை அவனுக்கு? அல்லேலூயா. ஐயோ என்ன பண்றான் பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு பாருங்க, இதுல மூன்று வகையில சில இடத்துல பாருங்க, சிலருக்கு என்னன்னா எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புலாம் எப்பெல்லாம் வருதுன்னா, இப்படித்தான் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு இவங்களே ஒரு இது வச்சுக்கிட்டாங்க, இந்த நபர் மூலமா எனக்கு ஆண்டவர் அற்புதம், ஆண்டவரே அவங்க மனதை தரங்க, அவங்களுக்கு ஆண்டவரே அவங்க உதவி செய்யும்படி அப்படின்னு சொல்லி, அதே இல்லை இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை அந்த ஆளை விட்டு வேற ஆள் மூலமா என்ன செய்வாரு? செய்வாரு. எலியா என்னைக்கு முதல்ல காகத்து மூலம் கர்த்தர் போசித்தாரு, திரும்ப காகத்தை கொண்டே போசிங்கன்னு ஜெபம் பண்ணல, என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? திரும்ப விதவை வீட்டுக்கு அனுப்பினாரு, ஒடுங்க விதவை வீட்டுக்கு போனாரு. விதவை வீட்டுக்கு போகும்போது காலில் போய் காகம் வருமான்னு பார்த்தாரா? காலில் எஞ்சதுமே அன்னைக்கு காகம் வந்துச்சே காலில் காலில், இப்போ விதவை வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், காகம் வருமானு என்ன செய்யல, இறைச்சி வருமானு என்ன செய்யல, ஏன்னா இவ வீட்டில் இறைச்சி கிடைக்கல, அப்பம் மட்டும்தான் கிடைக்கி, அங்கேயாவது இறைச்சியும் அப்பமும் கிடைச்சிச்சு, இங்கே என்ன மட்டும்தான் கிடைக்கி, அப்பம் மட்டும்தான் கிடைக்கி, அதனால என்ன பண்ணுறா? எட்டி பார்க்கல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இப்படி தான் அற்புதம் செய்யணும், இப்படி தான் ஆண்டவர் நடத்தணும், இதுதான் ஆண்டவர் வழி, நீங்களா ஒரு வழி என்ன செய்யாதீங்க, சூஸ் பண்ணாதீங்க, அவர் உங்களுக்கு ஒரு வழி என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. இந்த 38 வருஷம் வியாதிசை என்ன வழியை வச்சிருக்கிறான்? இப்படித்தான் ஆண்டவர் அற்புதம் செய்யணும், தண்ணீர் கலங்கணும், என்னை கொண்டு போய் விடணும். அல்லேலூயா. ஆமென். ஸோ அந்த எண்ணங்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அவன் அவனுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்பு மாறட்டும். நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய சில பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, சில குடும்பத்தார் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, சில குறிப்பிட்ட நபர்கள் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இவங்க எப்படியாவது கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லி, அவங்க செய்யாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் யாரை கொண்டு என்ன செய்வார், செய்வார். கர்த்தர் காகங்கள் கொண்டும் போசிப்பார், மீன்களை கொண்டும் போசிப்பார், யாரை கொண்டு என்ன செய்வார், போசிப்பார், யார் மூலமாகவும் பேசுவார், கழுதையை கொண்டும் பேசுவார், பூச்சிகளை வண்டுகளை கொண்டு கூட என்ன செய்வார், புரிய வைப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எதிர்பார்ப்பு மாறணும். இவன் அந்த எதிர்பார்ப்பில் இருந்தான். அதுக்கப்புறம் 5:9 வாசிங்க, 5:9. சுஸ்தமாகி. சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவனை குளத்துக்குள்ள அவன் சொன்ன பதிலுக்கு இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நடங்கிறாரு. அவன் என்ன கேட்கறான், எல்லாமே ஆப்போசிட்டா தான் போகுது. அவன் என்ன சொல்கிறான், என்னை உள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, நீங்கள் கொண்டு போய் விட்டு விட்டால் மட்டும் போதுங்க. இவர் சொல்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த கட்டம் இவன் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே என்னை உள்ளே கொண்டு போய் விடலையே அப்படிலாம் சொல்லி நினைக்கல, அவன் உடனே என்ன செய்கிறான், கீழ்ப்படிறான், எழுந்தான், உடனே புறப்பட்டு என்ன செஞ்சான், அவன் எழுந்திருக்க முயற்சி பண்ணான், கரெக்டாக எழுந்திருக்க சொல்லிட்டாரு, எழுந்திருக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அவர் கையே கொடுக்கல, அவர் கைப்பிடிச்சு தூக்கலை, பேதுருவை கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரு உள்ளே முங்கும்போது, இவனை கைப்பிடிச்சு என்ன செய்யலை, தூக்கலை, எழுந்துருன்ட்டாரு. இதுவரைக்கும் எழுந்திருக்க முடியாதவன் எழுந்துரு இந்த வார்த்தையை சொல்லி நம்பி என்ன பண்ணுறான், எழுந்திருக்க முயற்சி பண்ணுறான், எழுந்திருக்க முடியுது. லீலியா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், இதுவரைக்கும் இந்த பாயை விரிச்சு விரிச்சு படுத்துக்கிட்டு இருந்த இந்த படுக்கையை நீயே தூக்கி என்ன செஞ்சுக்கோ, உன் தோல் மேலே வச்சுக்கோ, நீ தூக்கி என்ன செய், நடந்து என்ன செய், போ. லீலியா சொல்லுங்க. ஆமேன். அவர் பாருங்க, இவனுக்கு அந்த மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் சொன்னபடியே செய்து பார்த்தான். நீ உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு கூட்டவும் வேண்டாம், குறைக்க வேண்டாம், அது மடி மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. நான் கூடுதலாக அவனை மிஞ்சி செய்யணும்னு அவசியம் இல்லை, அல்லது கொஞ்சம் குறைவாக செய்யணும், அவர் எப்படி சொன்னாரோ அப்படி மட்டும் செஞ்சு போங்க, செஞ்சுட்டு போங்க, அது பெரிய ஆசீர்வாதம், அதில் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அவர் அப்படி செய்யுங்க அப்படின்னா அப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதானே செய்யாமல் இருந்துக்கோங்க. அது ஏன் செய்யாமல் இருக்கணும், எதுக்கு செய்யாமல் இருக்குன்னு ஆயத்திட்டு கேள்வி நீ செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேள்வி நீ செய்யக்கூடாது, ஆனால் கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிடுவார், நீங்கள் கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படிங்க. அதான் நம்பிக்கை, விசுவாசத்தின் ஒரு உன்னத அடையாளம். ஒருத்தனை விசுவாசம் இருக்குன்னா அவன் அப்படியே கீழ்ப்படிவான், விசுவாசம் இல்லாதவங்க கீழ்ப்படியே மாட்டாங்க, விசுவாசிக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார். நீங்கள் முதல்ல கீழ்ப்படிஞ்சா தான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும், கீழ்ப்படியும். எஸ்ராவின் புஸ்தகம் நினைக்கிறேன், 7 அதிகாரத்தில் அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கும், எஸ்ரா வேத வாக்கியங்களை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். 7:8, 9 பாருங்க, இல்லை 7:10 நினைக்கிறேன், எஸ்ரா 7:10. அது இல்லை, 7:10 இருதயத்தை பக்குவ, ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்கம்மா, நான் எடுத்து காமிக்கிறேன், எடுத்து சொல்கிறேன், வசனம் இருந்தது.
ஏழு பத்து கரெக்ட் தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். இருதயத்தை எப்படின்னா, முதல்ல கர்த்தருடைய வேதத்தை நம்ம உட்காந்து ஆராயணும், நம்ம உட்காந்து வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசித்தோம்னா தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு உதாரணம் சொல்கிறேன், தண்ணிக்கு என்ன இல்லாத ஒரு ஆப்பிள் ஆப்பிள் பழம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் பழம் கையில் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு ஆள் கொடுக்குறாங்க, இந்த ஆப்பிள் பழம் ரொம்ப அழகானதுங்க, நல்ல சோப்பானதுங்க, இது சூப்பராக இருக்குங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆள் கொடுக்குறாரு. நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டு ஆமாம் இது சூப்பரான அழகானதுன்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவோமா, இது டேஸ்ட் நல்லா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன தினமும்னா சாப்பிட மாட்டாங்க, அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பழம், நல்ல பழம் பார்த்துக்கோங்க, அழகாக இருக்கும், சகப்ப பழம், நல்லா பார்க்க இதாக இருந்துச்சு, அதனால் என்ன செஞ்சுருக்கேன், நான் டைனிங் டேபிளில் வச்சுருக்கிறேன், அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, அதை மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எடுத்து உரைக்க முடியாது. நீங்கள் சாப்பிட்டு புசிச்சிங்கன்னா அதோட அருமையை நீங்கள் என்ன செய்யலாம், மற்றவங்ககிட்ட சொல்லலாம், இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது மாவாக இருந்துச்சு, இது காய் மாதிரி இருந்துச்சு அப்படி என்ன செய்ய முடியும். அதே மாதிரி தான் முதல்ல நீங்கள் வேத வசனங்களை நல்லா என்ன செய்யணும், நல்லா உணர்ந்துக்கணும், நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டு தான் மற்றவங்களுக்கு போய் உபதேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியணும், அதுக்கப்புறமா என்ன செய்யணுமா, உபதேசிக்கணுமா. அப்படி உபதேசிக்கிறதுக்கு எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணியிருந்தார், பக்குவப்படுத்தியிருந்தார். நம்மளும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், இருதயத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை, ஆண்டவர் எப்படி நடத்துவார், எப்படி எப்படி செய்யலாம் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன், அவர் சொன்னபடியே செய்தான் மூன்றாவது காரியம். அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்றது, வசனம் வாசிங்க, அறிவித்தான். அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, பரிசேயர்கள் கேட்கிறாங்க, உனக்கு யார் இந்த அற்புதம் செஞ்சது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அவன் சொல்றான், இயேசு தான் அற்புதம் செஞ்சார். யூதர்களுடைய அவங்களுடைய என்ன என்ன பாரம்பரியம்னா, தன்னுடைய யெகோவாவை விட யாரையும் உயர்த்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. உயர்த்தி பேசினா அவனை என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு போட்டுருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக யாரும் இந்த பேரை நினைச்ச மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இவன் சொல்கிறான் தைரியமாக, இயேசு தான் என்ன பண்ணார், சுகமாக்கினார். அல்லேலூயா. நாமும் கூட உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும், சோதரம் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை மற்றவங்க கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சு நிறைய பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பெற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனால் யார்கிட்டையும் நினைச்ச மாட்டாங்க, ஷேர் பண்ணவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற சாட்சி இன்னொருத்தங்களுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யும், இன்னொருத்தருக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும், விசுவாசத்தை தூண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, அந்த சாட்சிகளை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறைச்சி வைக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதெல்லாம் ஷேர் பண்ணுதோம், ஒரு நல்ல ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கடை நல்ல கடைன்னு அந்த கடையை பற்றி ஷேர் பண்ணுதோம், ஒரு ஸ்வீட் கடை நல்லா இருக்குன்னா அந்த கடை ஸ்வீட் வாங்கினே அது நல்லா இருக்குது அந்த கடைக்கு போங்க அப்படின்னு என்ன செய்கிறோம், ஷேர் பண்ணுறோம். நமக்கு ஏதாவது ஒரு ஆள் நன்மை செஞ்சாங்கன்னா அந்த ஆளை குறித்து நல்லதாக என்ன செய்தோம், ஷேர் பண்ணுறோம். ஏன் ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது, அவர் செய்த நன்மைகளை. உங்களுக்கு எத்தனை அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு, எத்தனை அதிசயங்கள் செய்திருக்கிறாரு, அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் அற்புதம் செஞ்சார், அதிசயம் செய்தார் அப்படின்னு என்ன செய்யணும், அல்லேலூயா சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், அந்த மகிமை நீங்கள் எடுத்துக்கிடாமல் கர்த்தருக்கு என்ன செய்யணும், செலுத்தணும். இது தான் அவன் செஞ்சான். சரி, இது இவனுடைய காரியம். சரி, இப்போ நம்ம தெய்வத்துடைய சுவாபத்தை பார்ப்போம். இதில் இது மனுஷனுடைய சுவாபம், கர்த்தருடைய சுவாமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். முதல்ல நான் ஒரு மேலோட்டமாக சில காரியம் சொல்கிறேன். கர்த்தர் வந்து எப்போதுமே இந்த அதிகாரத்தில் மூன்று விதத்தில் அற்புதம் செஞ்சுருக்காரு, மூன்று விதமாக தான் அற்புதம் செய்வதாக காட்டுறாரு. ஆனால் அவர் பல விதங்களில் என்ன செய்வார், அற்புதங்கள் செய்வார். ஆனால் ஒரு தடவை செஞ்சது போல் திரும்ப அதே மாதிரி செய்ய மாட்டாருங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இயேசுக்கு செய்த எந்த அற்புதமாக அது முத செஞ்சது போலவே திரும்ப செய்திருக்கிறாரன் பாருங்கள், இருக்காது. நான் தேடி பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், செங்கடல் ரெண்டாக பிரித்தார், பிரித்தாரா, சரி செங்கடலில் ரெண்டாக பிரிச்சிட்டாரு, இவங்க கடந்து வந்துட்டாங்க. இதே போல் யோர்தான் நதி வருது, யோசுவாவின் ஜனகமே நிற்கிறாங்க, ஏன் இதை ரெண்டாக பிரிக்கலை. அவர் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக தான் என்ன செய்வார், ஒரு தடவை செஞ்சதை அதே மாதிரி திரும்ப என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். திரும்ப போய் என்ன பண்ணார்னா அதை குவியலாக என்ன பண்ணிட்டாரான், நிற்க வச்சுட்டாரு. சரி, அதுக்கப்புறமா எலியா எலிசா ரெண்டு பேரும் அந்த ஆற்றை கடக்கிறாங்க. அப்போ பாருங்கள் அந்த யோர்தான் நதி பின்னிட்டு ஒன்று செஞ்சான், பின்னிட்டு ஓடிச்சான். அல்லேலூயா. ஆமென். எந்த தண்ணியும் பின்னாடி நினைச்சியாது, போகவே போகாது, முன்னாடி வேணால் நெசையும், ஒரு பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். ஆனால் இந்த தண்ணியை கர்த்தரை காவங்க வச்சா வஸ்திரத்தை வச்சு அடித்தா தண்ணி பின்னிட்டு என்ன செஞ்சு, யோர்னா பின்னிட்டு ஓடினது. அல்லேலூயா. அப்போ தண்ணீர்லேயே என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்காரு பாருங்கள், ஒரு தடவை செஞ்ச மாதிரி திரும்ப என்ன செய்யலை,
செய்யல. சரி, நீங்க குருடங்களை அற்புதமாக சுகமாக்குனதை பாருங்க. ஒரு குருடனுக்கு செஞ்ச மாதிரி இன்னொரு குருடன் செஞ்சிருக்க மாட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமா தான் செய்வார். அல்லேலூயா. அவர் அதை ஆராய்ச்சி பண்ணணும். அவர் செயல்களில் மகத்துவமானவர். அதுக்காக தான் சொன்னேன், அவர் எந்த விதத்தில் அற்புதம் செய்வார்னு தெரியாது, ஆனால் அற்புதம் செய்வார். ஆனால் நீங்களா ஒரு வழி நினைச்சு அந்த இவனை மாதிரி நினச்சிக்கிடாதீங்க. தண்ணிக்குள்ளே தான் ஆண்டவர் அற்புதம் செய்யு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. இது மூலமாக தான் ஆசீர்வதிக்கணும், இந்த தொழில் மூலமாக தான், இந்த வேலையினால தான் என்ன ஆசீர்வதிக்க நினைக்காதீங்க. அவருக்கு அந்த வேலை வேண்டாம், வேறு வேலையில் கூட என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, முதல்ல இவன் குல 5:4 வாசிங்க. 5:4 சரி போது. இப்ப குளத்தின் மூலமா ஒன்னு அற்புதம். அதுக்கப்புறம் 5:8 வாசிங்க. 2வது வார்த்தையின் மூலமா அற்புதம். இவனுக்கு எப்படி செஞ்சாருன்னா, வார்த்தையின் மூலமா தான் அற்புதம் செஞ்சாரு. குளத்தின் மூலமா என்ன செய்யல, அற்புதம் செய்யல. வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுவாரு, நிறைய பேருக்கு வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். அல்லேலூயா. சரி, 5:14 வாசித்து பாருங்க. கண்டு பாருங்க, இப்ப சொல்றாரு எச்சரிப்பினாலையும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சிலருக்கு இவனை எச்சரிக்கிறாரு, எப்பா இந்த இந்த கஷ்டம் உனக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா திரும்ப போய் பாவம் செய்யாத, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு. அப்ப இந்த அதிக கேடானது இவனுக்கு 38 வியாதி வந்தது காரணம் என்ன, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான். அந்த பாவம் மறைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் வெளிப்படுத்தல. எப்போதுமே ஆண்டவர் வந்து ஒரு பாவத்தை எல்லார் முன்னாடி வெளிப்படுத்தி காண்பிக்கவே மாட்டாருங்க. எத்தனை இடத்துல பாருங்க, அவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர். நம்ம சொல்லி காமிச்சிரு, சுட்டி காமிச்சிருவோம், அன்னைக்கு இவன் எனக்கு அப்படி செஞ்சான், அன்னைக்கு இவா எனக்கு அப்படி செஞ்சா, பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு அப்படி போனவங்க இப்படி போனவங்க என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லி காமிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பாவத்தை விவரித்து சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. பாவத்தை வெறுத்து தள்ளுவார், ஒழிய பாவியை நேசிப்பார். ஆமென். ஆனால் பாருங்க, அவன் பாவத்தை வெளிக்காட்டலை. நீங்களும் கூட எத்தனை தீர்க்கதரிசி போயிருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் காலத்திலேருந்து சில தீர்க்கதரிசியை பார்த்துருப்பீங்க, நல்ல உண்மையான சில தீர்க்கதரிசிகளாம் பார்த்துருப்பீங்க. அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, யார்கிட்டையாவது உங்கள் பாவத்தை சொல்லியிருக்காரா, என்ன எப்பா நீ இந்த மாதிரி இப்படி சினிமாக்கெல்லாம் போய்கிட்டு இருந்த, நீ ஒரு சினிமா பைத்தியமாக இருக்க, நீ இந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற, இந்த பணத்தை நீ ஏமாற்றி ஏமாற்றி வாங்கிட்டு இருக்க, இப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா, சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார், நீ பாவம் செய்யாத. இந்த விபச்சார பெண்மணியை பார்த்து என்ன சொன்னார் பாருங்க, அவளையும் கூட நீ போ, நீ இனி போ, இனி இனி செய்யாத, பாவம் செய்யாதான் சொன்னார். அந்த பாவத்தை விவரிக்கவே மாட்டார். நாமும் கூட பாவத்தை விவரிக்காதீங்க, அது மற்றவங்களுக்கு இடரலாயிரும். கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் விவரிங்க, பாவத்தை விவரித்து சொல்லாதீங்க. நான் இப்படி பாவம் செஞ்சேன், நான் 100 இதை பார்த்தேன், நான் அதை எப்படி செஞ்சேன் அப்படி விவரிக்க என்ன செய்யக்கூடாது. அப்போ அவனும் அதே மாதிரி செய்ய நினப்பான். உன் சாட்சியை கேட்குற இவன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்போ யோக்கிய மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், அப்படின்னு என்ன செய்வாங்க, அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் பாவத்தை விவரிக்க வேண்டாம். ஆண்டவர் பாவத்தை என்ன செய்யலை, விவரிக்கல. சரி, அப்போ எச்சரிப்பு தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, எச்சரிப்பின் மூலமாகவும் கர்த்தர் என்ன செய்வார், திருத்துவார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். இந்த அதிகாரத்தில் 3 விதத்தில் அப்படின்னு செய்வார், குளத்தின் மூலமாக வார்த்தையை அனுப்பி எச்சரிப்பின் மூலமாக கர்த்தர் என்ன செய்வார், அற்புதம் செய்கிறார். சரி, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சுவாபம் எப்படின்னா, 5:19-20 வசந்த வாசித்தீங்கன்னா, அல்ல ஒரு சில வார்த்தையை மட்டும் வாசிங்க நான் சொல்லுகிறேன். பாருங்க, ஒன்று செய்வார். இப்போ ஆண்டு சொல்லார், தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டாராம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த போது கூட தன் இஷ்டப்படி என்னத்தை என்ன செய்யலை, பிதா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் என்ன செஞ்சார், செஞ்சு முடித்தார். இப்போ நம்மளும் இப்படி தான் செய்யணும், அவர் சித்தப்படி தான் தாமாய் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கும் நாமளாக தான் என்ன செய்யும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். நம்மளாம் செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி அந்த பிரச்சனைக்கு போய் முட்டை அழுகுறோம், அப்படி இல்லை. கர்த்தர்கிட்ட கேளுங்க, இதை செய்யலாமா வேண்டாமா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. தாமாய் செய்ய மாட்டார். அவருடைய சுவாபம் எதை என்ன செய்யறதில்லை, பிதா அவருக்கு என்ன காண்பிக்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்வார், செய்கிறார். தாமாய் செய்யல. 30 வாசிங்க. அதே இதில் நான் என் சுயமாக ஒன்றும் செய்கிறது, அவர் சொல்றார், நான் சுயமாக ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் கேட்குறபடியே நியாயம் தீர்ப்பேன். அவர் சொல்லார், எப்படி நியாய தீர்ப்பு செய்வாராம், எனக்கு பிதா என்ன நியாய தீர்ப்பு சொல்ல சொல்கிறாரோ நான் அதை தானே செய்வேன், செய்வேன். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. 5:22 வாசிங்க. அதில் 22
பாருங்க, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் நியாய தீர்ப்பு என்ன செய்யணும், உனக்கு இப்படி தான் நடக்கும், நீ இப்படி தான் போவ, உனக்கு இப்படி நடக்கும்னு யார் நியாய தீர்ப்பு செய்யணும்? அந்த அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் தான் கொடுக்கப்பட்டு. நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது நியாய தீர்ப்பை? சில நிறைய பேர் அவங்களே நியாய தீர்ப்பை கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, நியாய தீர்ப்பு செய்ய நீங்களாம் இப்படி தான் போ, பாரு நீ இப்படி தான் ஆவ, நீ இப்படி தான் செய்வ, உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாரையும் நியாய தீர்ப்பு செய்யாதீங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படலை. யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? குமாரனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்னென்ன அதிகாரம்னா, முதல்ல தாமாய் செய்ய மாட்டார், அதுக்கப்புறம் அதிகாரம் நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதும் பெற்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சரி, அதுக்கப்புறம் 5:21 வாசிங்க. மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னன்னா, அவருக்கு சித்தமானவர்களை மாத்திரம் தான் உயிர்ப்பிப்பார். இப்போ நீங்களும் நானும் யாருக்கு சித்தமானவங்க? அவருக்கு சித்தமான நம்மளை தான் உயிர்ப்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து வந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உலகத்தை போய் தட்டி எழுப்பி உயிர்ப்பி எழுந்துரு ஜோமன்னு ஒரு நாள் என்ன செய்யறதில்லை சொல்கிறார். அவன் மொழிவு தட்டினாலும் அவன் என்ன செய்யறதில்லை, செபிக்க போகிறது கிடையாது. அவனுக்கு ஒரு 3 மணிக்கு மொழி தட்டினா இன்னும் கொஞ்சம் செல்போனை உட்காந்து என்ன செய்வான், பார்த்துக்கிட்டு இருப்பான். 6 மணி வரைக்கும் செல்போன் பார்த்துட்டு இருப்பான். அதனால் அவனை எழுப்பி ஒரு புண்ணியமோ இல்லை. அதனால் பாருங்கள், தமக்கு சித்தமானவனை மாத்திரம்தான் உயிர்ப்பிக்கிறாரு. நம்மை உயிர்ப்பிக்கிறாரே. அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம் அவருக்கு சித்தமானவனை. அப்போ நீங்களும் நானும் அவருக்கு சித்தமானவர்களாக இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. எத்தனை தடவை சோர்ந்து போயிருக்கிறோம், நம்ம சோர்ந்து போய் சில பிரச்சனை போராட்டம் ஏதாவது பாடுகள் கஷ்டங்கள் நேரத்தில் சோர்ந்து போயிருக்கும்போது கர்த்தர் மகனை பயப்படாத, மகளை பயப்படாத, நம்ம உயிர்ப்பிப்பார். திரும்ப எழுந்து நான் உன் கூட வர்றேன், நீ போ, உன் பின்னாடி நான் என்ன செய்கிறேன், நான் வர்றேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவர் தமக்கு சித்தமானவனை என்ன செய்வாராம், உயிர்ப்பிப்பார். அதுக்கப்புறம் அதே போல இன்னொரு காரியம் சொல்றேன், 5:24. நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, இதுல ரெண்டு நித்திய ஜீவனை காமிக்கிறாரு. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னா நித்திய ஜீவன் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். நித்திய ஜீவன் அப்படின்னா உங்க ஜீவன் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை என்ன செய்ய போகுது. இப்போ இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அல்லேலூயா, நீ விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த சரீரம் மரிக்கலாம், உங்கள் ஆத்மா எங்கே போயிடும், தேவ சன்னிதிக்கு போயிடுது. அல்லேலூயா. ஒரு நாள் திரும்ப இதே ஆத்மா அவர் 2 வருகையில் வரும் பொழுது அவரோடு கூட வந்து மரித்திருக்கிற நம்ம சரீரத்தில் அந்த ஆத்மா திரும்ப பிரவேசிக்கும். அது அழிவுள்ளது, அழியாமல் என்ன செய்யும், ஒரு நாள் தரித்து கொள்ளும். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அவரை விசுவாசித்தா நித்திய ஜீவன் உண்டு. நிறையா பேருக்கு என்ன ஆசை இருக்கும், நித்திய நித்திய காலமாக உயிரோடு வாழணும். யாருக்காவது சாவு ஆசை இருக்குமா? சாவனுக்கு என்ன செய்யாது, வராது. எவ்வளோ 100, 120 வயசு பாட்டிட்டு போய் கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்குன்னு என்ன செய்வீங்க, ஜோமனுங்க தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, சீக்கிரம் போகணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமேன். ஆனால் கர்த்தர் உங்களை சொல்கிறாரு, நீங்கள் அவர் விசுவாசிங்க, நீங்கள் நித்திய நித்திய காலமாக என்ன செய்ய போவதில்லை, மரிப்பதில்லை. ஆமேன். சரி, நித்திய ஜீவன் தருகிறவர் இயேசு. எப்படி கொடுப்பாரா, ஒன்று விசுவாசத்தினால நித்திய ஜீவன் கொடுப்பார், ரெண்டாவது எப்படி நித்திய ஜீவன் கொடுப்பார்னா 5:39 சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க, அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டு. ஆமேன். எதை ஆராய்ஞ்சு பார்க்கணுமா, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசித்தால் நித்திய ஜீவன், ரெண்டாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். சிலருக்கு வேத வாக்கியங்களை ஆராயதுக்கு என்ன இருக்காது, மனசு இருக்காது. மற்ற குடும்பங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்க, மற்றவங்க தொழிலை ஆராய்ந்து பார்ப்பாங்க, என்னென்ன செய்யற அவங்களெல்லாம் இடப்படுவாங்க, அவனை பார்க்க இவனை பார்க்க. நான் பலமுறை உங்களை சொல்லியிருக்கிறேன், முன்பாகவும் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், பொறாமல் பெருமை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அவங்கள பார்க்காதீங்க, இவங்கள பார்க்காதீங்க, அதெல்லாம் அழிச்சு போடுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதை ஆராய ஆராய, வசனம் வாசிக்க 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 இதுக்குள்ளே நித்திய ஜீவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆமேன். இப்போ பாருங்கள், யாக்கோபு வந்து இரவு முழுவதும் செபிச்சார். யாக்கோபு என்ன பண்ணார், இரவு முழுவதும் செபிச்சார். என்ன சொல்லி செபிச்சார், ஆ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி என்னை போக விடேன், நான் போகிட மாட்டேன் அப்படிங்கிறான். அவன் ஆசீர்வாத குறைச்சலாக இருந்தானா, இல்லை. 1-12 பிள்ளைகள் இருந்துச்சு, மனைவி இருந்தாங்க, அதே போல் ஆடு மாடுகள் இருந்துச்சு,
ஆமா ரெண்டு பரிவாரத்தை திரும்பி வரான், ஏகப்பட்ட ஆடு மாடு இருக்கு, பிறகு என்ன ஆசீர்வாதத்துக்கு சோமண்ணுவே? கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா அந்த வார்த்தைக்குள்ள வசனத்துக்குள்ள அவர் ஆசீர்வதிக்கிற அந்த பிளஸிங்குக்குள்ள எதிரிக்கு என்ன பாதுகாப்பாரு, அந்த ஆசீர்வாதம் எதை பாதுகாக்கும்? ஏசா வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? பாதுகாத்துரும். அதுக்காகவே ஜோமே பண்ணல. ஏசா கைக்கு தப்புவீங்கன்னு சொன்னானா? சொல்லல. அவன் சொல்றாரு என்ன ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? எதிரி கைக்கு உள்ள ஒரு பாதுகாப்பு ஒளிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு அவன் ஜீவனும் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அவன் சொல்றாரு என் ஜீவனை தப்புவீங்க ஆண்டவரே என்ன செய்ய சொல்லவே செய்யல, என்ன ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எதுவும் ஒளிஞ்சிருக்கு? அவன் ஜீவனும் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அதுதான் அந்த பிளஸ்ஸிங் வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆசீர்வாதம் நினைச்சாலே பணத்தை தான் என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை தான் மையப்படுத்துகிறாங்களே ஒழிய இந்த பாதுகாப்பு, தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய வழிநடத்தல் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தோண மாட்டேங்குது. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அதெல்லாம் மறைந்து கிடக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபம் பண்ணுங்க. மூன்று வகையான ஜெபம் இருக்கு. நம்முடைய முற்பிதாக்களுடைய ஜெபம் என்ன ஜெபம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் அதிகாலமே இருட்டோடு எழுந்து என்ன பண்ணார், ஜோமண போனார், பலிபீடம் செலுத்தினார். ஈசாக்கு மாலை நேரத்தில் ஜோம் பண்ணார், என்ன செஞ்சார், மாலை நேரத்தில் ஜோம் பண்ணார். யாக்கோபு இரவு முழுதும் ஜோம் பண்ணார். அதனால இஸ்ரவேலர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் முற்பிதாக்களின் ஜபத்தை நாங்கள் செய்வோம்பாங்க. முற்பிதாக்களுடைய ஜபம் என்னது? அதிகால ஜபம், மாலை ஜபம், இரவு ஜபம். அல்லேலூயா. மூணு நேரம் என்ன செய்கிறாங்களாம், ஜோம் பண்ணுறாங்க. அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்முடைய ஜபிக்கிற ஒரு ஜீவி நமக்குள்ள என்ன செய்யிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவர் அறிந்து கொள்ள. நித்திய ஜீவன் உண்டு, நான் அதுதான் சொல்ல வந்தேன். அவருடைய வார்த்தைக்குள்ளதான் என்ன இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. வார்த்தையை நல்லா ஆராய்ந்து பாருங்க. சரி, அவர் சொல்ற இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவர், இதை நம்ம தியானிச்சோம் நான்காவது காரியமா. அதுக்கப்புறம் ஐந்தாவதா அதுல சொல்லப்பட்டிருக்கு, இவர் என்ன சொல்றாருன்னா தன்னை குறித்து தானே சாட்சி கொடுக்காதவர். 5:31 வாசிங்க, 5 சாட்சி கொடுப்பார். சரி, அப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு எந்த மனுஷனும் தன்னை குறித்து தானே என்ன செய்யக்கூடாது, சாட்சி கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நம்ம நிறையா சொல்கிறோம், நான் வந்து இப்படி வாழ்ந்தேன், நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படிங்க சொல்லலாம். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனத்துக்காக ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்மளை குறித்து நாமளே சாட்சி சொல்லக்கூடாது, இன்னொருத்தவங்க சொல்லணும், இவங்க வந்து நல்ல மனுஷங்க, இவங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க, இவங்க குணம் நல்ல குணம், எங்கிட்ட இப்படி பேசுவாங்க. யார் சாட்சி சொல்லணும்? ஆமே, அடுத்தவங்க சொல்லணும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் என் குணம்லாம் இப்படித்தான் சொல்லி, ஆனால் உங்கள் குணம் இப்படித்தான் சொல்லி மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா. இதில் அசல நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை குறித்து ஒன் வாயல்ல புறத்தியானுடைய வாயே உன்னை புகழட்டும். ஒன் வாய் உன்னை என்ன செய்யக்கூடாது, புகழக்கூடாது, புறத்தியானுடைய வாய் தான் என்ன செய்ய நம்மளை புகழும். அப்போ பாருங்கள் எந்த சாட்சி வேணுமா, தன்னை குறித்து தானே சாட்சி கொடுக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறாரு என்னை குறித்து நானே சாட்சி கொடுக்க மாட்டேன், என்னை குறித்து யார் யாரெல்லாம் சாட்சி கொடுப்பாங்கன்னு ஒவ்வொன்றா சொல்கிறாரு. 1:37 வசனம் வாசிங்க. முதல்ல சொல்றாரு பிதாவாகிய தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுப்பாரு. நான் எப்படிப்பட்டவர் எங்க அப்பா நினைவாரு சாட்சி கொடுப்பாரு. உங்க குடும்பத்தில் உங்க தகப்பன் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாரா, என் பிள்ளை இப்படிதான், என் பையன் இப்படிதான் அப்படி நம்ம சாட்சி சொல்லுவோமா? அந்த சாட்சியை வாங்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு, என்னை குறித்து நான் சாட்சி சொல்ல மாட்டேன், பிதா என்னை குறித்து என்ன செய்வாரு, சாட்சி சொல்லுவாரு. முதல்ல யார் பிதா சொல்லுவாரா? இப்போ ஆண்டவர் யார் யாரை குறித்தெல்லாம் சாட்சி சொல்லியிருக்காரு பாருங்கள், பழைய ஏற்பாடில் நிறைய பேரை குறித்து ஆண்டவரே நினைஞ்சிருக்காரு, சாட்சி கொடுத்துருக்காரு. ஒரு சிலரை டக்குன்னு உங்கள் முகத்துக்கு முன்பாக கொண்டு வாங்களே. அதான் அதே ஒன்று ரெண்டு யோபை சொல்லியிருக்காரு. யோபு பார்த்து ஆண்டவரே சொல்கிறாரு இவன் எனக்கு பயந்தவன். ஆபிரகாம சொல்கிறாரு. வேற தாவீதை பார்த்து சொல்கிறாரு, தாவீது எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சாட்சி சொல்கிறாரு. இன்னும் நோவா பார்த்து சொல்கிறாரு இவன் எனக்கு கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு, நீதிமான்னு சொல்லி அவனை பற்றி என்ன செல்றாரு, சாட்சி கொடுக்குறாரு. தானியல் அவனை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படிலாம் ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாருன்னு. இந்த சாட்சி கர்த்தர் நம்ம கொடுத்து கொடுப்பாரா? இப்போ வந்தாரா உங்களை பற்றி அவர் சொல்லுவாரா, என் பிள்ளை இப்படி, இவன் நீதிமான், உத்தமி அப்படி நம்மளை பற்றி யார் சொல்லணும், கர்த்தர் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் சொல்லிக்கலாம், நான் அப்படி நாளாம் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லலாம். ஆனால் யார் சாட்சி கொடுக்கணும், முதல்ல தேவன் சாட்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க 33 வசனம் வாசிங்க. இப்போ பாருங்க நான் சொல்றேன், ரெண்டாவது ஒன்று தீர்க்கதரிசி அல்லது மனுஷர் அல்லது ஊழியக்காரன், இவங்களுடைய சாட்சி உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ஊழியக்காரர் சாட்சி கொடுக்காரு. யாரு? யோவான் சானாக இயேசுக்கு ஞானசானம் கொடுத்தாரு. இவர் சொல்றாரு யோவான் என்னை குறித்து என்ன பண்ணியிருக்கிறார், சாட்சி கொடுத்துருக்காரு. கேட்டு பாருங்க, ஊழியக்காரர் யாரை குறித்து சாட்சி கொடுத்துருக்கா? இயேசுவை பற்றி யோவான் சானாக சாட்சி கொடுத்துருக்கிறான். அல்லேலூயா.
இப்போ உங்களை குறித்து உங்கள் ஊழியக்கார சாட்சி கொடுப்பாங்களா, அல்லது சொத்துரு மனுஷர்கள் சாட்சி கொடுப்பாங்களா, அல்லது அது என்ன சொல்லப்பட்டிருக்கு தீர்க்கதரிசிகள் சாட்சி கொடுப்பாங்களா? ஆமேன். முதல்ல தேவனுடைய சாட்சி, ரெண்டாவது ஊழியக்காரருடைய சாட்சி, மூன்றாவது 36 வாசிங்க. உண்டு. அது என்னவெனில் மூணாவது சாரியம், என் கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க செய்கிற கிரியைகளே உங்களை குறித்து நெஞ்சிரும் சாட்சி கொடுக்கும். எது சாட்சி கொடுக்குமா? அவர் கிரியைகள் எப்படி அன்பா நடந்துக்கிட்டாரு, கடினமா கோவப்படலை, கை நீட்டி அடிக்கல, எல்லாரும் விபச்சார பெண்மணியை கொண்டாந்து கள்ள கொண்டு எரிதாங்க, கொள்ளுதுக்கு நிக்கிறாங்க, இவர் சொல்றாரு நீ போய் நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவ முகத்தையே பார்க்கல கீழேன்னு சொல்லிட்டாரு, நீ போ என்ன செஞ்சு இனி பாவம் செய்யாதுட்டாரு. அல்லேலூயா. மன்னிச்சு விட்டாரு. ஆமேன். அவருடைய கிரியைகள், அந்த செய்கைகள் என்ன செய்து சாட்சி கொடுக்கும். நம்ம செய்கை தான் நம்மளை சாட்சி கொடுக்கும். நீங்கள் எப்படி பேசிக்கிடுறீங்க, எப்படி நடந்து கொள்றீங்க, ஒரு குறைவாக உங்களை பேசும்பொழுது நீங்கள் என்ன ஆக்டிவிசம் காமிக்கிறீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான்காவது எடுத்து வாசிங்க, 32. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேற ஒருவர், அது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு என்னை குறித்து இன்னொருவர் சாட்சி கொடுப்பார். யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார், சாட்சி கொடுப்பார். இயேசுவை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுமா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தின் ஆழங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பாராம். இப்ப நீங்க பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் சாட்சியா வாழ்வீங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து என்ன செய்வீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன குறித்து ஆண்டு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் சாட்சி கொடுக்கறாங்க பாருங்க. அவர் சொல்றாரு நான் என்ன குறித்து சாட்சி கொடுக்க மாட்டேன், என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார், ஊழியக்காரர் சாட்சி கொடுப்பார், என் கிரியைகள் சாட்சி கொடுக்கும், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். அப்ப நான்கு சொல்லியிருக்க, ஐந்தாவது பாருங்க, 39. பாருங்க இப்ப சொல்றாரு, வேத வசனங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். ஆதியாகமத்தில இருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தா கூட அவரை குறித்து சாட்சி கொடுக்கு. மறைமுகமா இயேசு வர்றாரு. நீங்க வேணா நீங்க பாருங்க, ஆதியாகமத்தில ஸ்திரீயின் வித்தாக வருவாரு, யாத்ராகமத்தில பலியாடாக வருவார், அப்படி ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரகசியம் என்ன பண்ணிட்டு இருக்காரு. வேத வாக்கியங்கள் என்னை குறித்து என்ன செய்கிறது, சாட்சி கொடுக்கிறது. ஆமேன். வேத வசனங்களை நீங்க நல்லா வாசிங்க, அந்த வேத வசனம் உங்களை சாட்சியா நிறுத்தும். நம்புறீங்களா? எதுவும் சாட்சியாக நிறுத்த முடியாது. நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் நான் நல்லவன்தான்னு சொல்லி அவங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தை நீங்கள் நல்லா தியானிங்க, அங்கே சாட்சி உங்களுக்கு தன்னால் என்ன செய்யும் வரும். நம்புறீங்களா? நமக்கு சாட்சி உண்டாக ஐந்து காரியம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், என்னை குறித்து நான் சாட்சி கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் சாட்சி கொடுக்கும். இதெல்லாம் நமக்கும் ஒரு அஸ்திபாரம். அல்லேலூயா. நமக்கு இவைகள்லாம் என்ன செய்யும், நிச்சயமாக சாட்சி கொடுக்கும். நம்புறீங்களா?